ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி 2-1 என்ற நிலையில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிருக்கு. இது குறித்து பேட்டியளித்துள்ள ஆரோன் ஃபின்ச் என்ன கூறியிருக்காரு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் இரண்டாவது போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றதனால தொடரானது 1-1 என்ற நிலையில் சமநிலையை எட்டிச்சு. இதனைத் தொடர்ந்து வெற்றியை தீர்மானிக்கும் மூன்றாவது போட்டி மெல்போர்னில் தொடங்கியது. இதில் முதல் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியானது 49 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 230 ரன்கள் எடுத்தது. பின்னர் இந்திய அணி சார்பாக களமிறங்கி தோனி மற்றும் கேதார் ஜாதவ் ஆகியோர் சிறப்பாக விளையாடி இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். இதன் மூலமா இந்திய அணியானது 2-1 என்ற நிலையில ஒரு நாள் தொடரை கைப்பற்றிருக்கு. போட்டி முடிந்தவுடன் பேட்டியளித்த ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான ஆரோன் ஃபின்ச், இந்த தோல்வி எங்களுக்கு ரொம்ப வேதனையை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது போன்ற ஒரு போட்டியில் அனுபவ வீரரான தோனி போன்ற ஒரு வீரரோட விக்கெட்டை எடுக்காம இருந்தா இதுதான் நடக்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு தோனி. கடந்த 2 ஒருநாள் போட்டிகளிலும் எங்களோட பேட்டிங் ஆனது சிறப்பாகவே இருந்துச்சு, ஆனா இந்த போட்டியில எங்களோட பேட்டிங் சொல்லிக்கொள்ளும் அளவில இல்ல. அதோட பந்து வீச்சுக்கு சாதகமான இந்த மாதிரியான ஒரு பிச்சில் தோனி போன்ற ஒரு அனுபவ வீரரோட விக்கெட்டை எங்களோட பந்து வீச்சாளர் சீக்கிரமே கைப்பற்றி இருந்தா வெற்றியானது எங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஆரோன் ஃபின்ச் சொல்லியிருக்காரு. இந்த போட்டியில சிறப்பாக விளையாடிய மகேந்திர சிங் தோனி 114 பந்துகளில் 87 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலிய அணி கிட்ட இருந்து வெற்றியை பறிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியின் மூலமா மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து 3 போட்டிகள அரசாங்கத்தினை கடந்து மாஸ்க் காட்டியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.